ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு வந்து ட்ரிங்கோவில் வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அதாவது வந்து ட்ரிங்கோவில் இருக்கிற மக்களை தாண்டி ஃபாரினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து பார்க்க வர ஒரு செம்மையான ஒரு பிளேஸுக்கு தான் போகிறோம். இது எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா வந்து ட்ரிங்கோமல்லி டவுனில் இருந்து ஜஸ்ட் ஒரு 3 கிலோமீட்டர் தான் தூரத்தில் இருக்கிற அலஸ்காடு, அதாவது வந்து அலஸ்தோட்டம்ன்ற ஒரு இடத்துல தான் வந்து இந்த ஒரு செம்மையான ஒரு பிளேஸ் இருக்குது. அங்கே போயிட்டு என்ன மாதிரி விஷயம் இருக்குன்றதை உங்களுக்கு நான் டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அப்படின்னா இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காரன் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து நானும் அசோகம் வந்து ட்ரிங்கோவில் வந்து ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். அதாவது வந்து இலங்கையில் இருக்கிற மக்களை தாண்டி வெளிநாடுகளில் இருந்து வந்து ரொம்பவே வந்து விரும்பி பார்க்கப்படுற ட்ரிங்கோவில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு தான் வந்திருக்கோம். என்னடா டூரிஸ்ட் பிளேஸ் இருந்து கூட்டிகிட்டு வந்துட்டு செமிட்ரியை காட்டுறியடான்னு நீங்கள் யோசிப்பீங்க. என்னடா நீங்கள் தானே யோசிப்பா, ஓ டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு சொல்லிவிட்டு சமாதியை காட்டிட்டு. ஏன்டா வந்து இது வந்து எல்லா செமிட்ரி மாதிரி இல்லாமல் ரெண்டாம் உலக மகாஜுத்தம் செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து உயிர் நீத்த வீரர்களை வந்து பிரபல்யப்படுத்தணும் என்றதுக்காண்டி தான் வந்து அவங்கள ஞாபகார்த்தமாக வந்து இந்த செமிட்ரிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இதே மாதிரி இங்கே மட்டும் இல்லை, எவ்வளோ இடத்துல இடம் இருக்குன்னு சொன்னார். கொழும்பு, கண்டி. நான் நல்லா பண்ணுறனோ இல்லையோ, ஆனால் நீ நல்லா பண்ணுற. கொழும்பு கேண்டின்னு சொல்லி நிறைய இடங்களில் வந்து இதே மாதிரி செமிட்ரி வந்து இருக்குதான். ஆனால் வந்து கொழும்பில் வந்து இதை விட நிறைய பெரிய செமிட்ரி வந்து கொழும்பில் தான் இருக்கா அப்படின்னு சொன்னார்ண்ணா அவர். இது வந்து நான் நினைக்கிறேன் கொழும்புக்கு அப்புறமா வந்து ட்ரிங்கோவில் தான் வந்து கொஞ்சம் பெரிய செமிட்ரி இருக்குது என்று சொல்கிறாங்க. நான் நினைக்கிறேன் எத்தனை மச்சம் இருக்குது, இதில் எத்தனை செமிட்ரி இருக்குது? 664 இல்லை மச்சா, அது கொழும்பில் இருக்கிறது தான் 666, இங்கே 366 இருக்குன்னு சொன்னவர். இந்த அண்ணாமலை போடுறது எப்பவுமே நியாய கணக்கு, கூட்டி கழிச்சு பாரு கணக்கு சரியா இருக்கும். எங்கிட்ட கணக்கு பேசுறாங்க, எது வண்டி 366 செமிட்ரி வந்து இருக்குதா? ஏன்டா வந்து 366 பேர்களை வந்து நினைவு கூறணும்ன்றதுக்காண்டி வந்து இது செமிட்ரி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்டா வந்து அதை கூட கேட்கறதுல அவங்கட உடம்பெல்லாம் வந்து இதுக்குள்ள புதைச்சிருக்காங்களான் இல்லை, அவங்கள ஞாபகார்த்தமா அவங்கட வந்து உடல் வந்து இல்லை இருந்தாலும் அவங்கட பேரை வந்து ஞாபகார்த்தமா சொல்லிதான் வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ரொம்ப நல்ல வியூவா இருக்கு என்ன மச்சான், என்ன சொல்றா? நல்ல பிளேஸ், நல்லா க்ளீனாக வச்சிருக்காங்க. ஓ என்ன சொல்றது, கொஞ்சம் நல்லா க்ளீனாக கொஞ்சம் நீட்டாக வச்சிருக்காங்க. நம்ம கேட்டவர்கிட்ட என்ன மாதிரி க்ளீன் பண்ணுவீங்களா, டெய்லி வந்து க்ளீன் பண்ணுவாங்களாம். இதுக்காண்டி வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறது எதுடா, ஸ்ரீலங்காவா? ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் தான் வந்து இதை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதாவது வந்து காசெல்லாம் கொடுத்து அந்த வேலை செய்கிறாங்களுக்குலாம் வந்து சேலரி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அவங்க தான் வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, டெய்லி வந்து க்ளீன் பண்ணுறது அவங்களோட வேலையாம், அதுக்கு வந்து சேலரி கொடுக்குறாங்க. இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க? நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தர் நீ அடிச்சிருக்க முடியுமா? இல்லாதனாலதானடா அம்புட்டு அடி, உங்களால எனக்கு ஒரு விடிவு காலம் பிறந்துருச்சா. சார், உங்களுக்கு போய் என்னென்ன மாதிரி செமிட்ரியில என்னென்ன மாதிரி விஷயம் இருக்குறத காட்டுறேன் வாங்க. எல்லா செமிட்ரியும் காட்டலாது, நம்மளா ஒரு ஒரு செமிட்ரி மட்டும் கொஞ்சம் கொஞ்சத்தை மட்டும் காட்டுறோம். டீட்டெயில்ஸ் என்ன போட்டிருந்தது, இதுல வந்து லெப்டினன்ட் கமாண்டர் டுவல் ஆரின் சொல்லி அவர பேரும் அவர் என்ன பதவியில இருந்தார் அப்படித்தானே போட்டிருக்கேன்டா. லெப்டினன்ட் அவர் வந்து எப்ப இறந்தாருன்னு சொல்லி போட்டிருக்க, 7th May 1945 34 வயசுல வந்து இறந்திருக்கிறார். இங்கால ஒரு கல்லறையில வந்து ஒன்று போட்டிருக்கு பாருங்க, இவர் வந்து மார்ட்டின் லீடிங் ஸ்ட்ரக்கர்ன்னு சொல்லி போட்டிருக்குது. 1945 வயசு 27 இறந்திருக்கிறார். இதுல இருந்து அவரை வந்து அம்மாவும் அவங்க அக்காவும் வந்து சொல்லியிருக்கிறாங்க, கடவுள் எப்பவுமே உங்கள் கூட இருக்கிறார், இன்னொரு முறை சந்திக்கும் வரை சோகத்தோட இருக்கிறோம் என்ற மாதிரி தான் வந்து அவங்களோட அம்மாவும் சிஸ்டரும் சொல்லியிருக்கிற இந்த மாதிரி அதில் கீழே போட்டிருக்குது. நான் நினைக்கிறேன் அவங்களோட அனுமதியோடு தான், அவங்களோட ஃபேமிலியோட அனுமதியோடு தான் வந்து இதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அவங்க சொன்ன மாதிரி தான் ஒரு சில கவிதைகள் போட்டிருக்கு கீழே. அந்த ஏதோ சிம்பிள் ஒன்று போட்டிருக்கு, அந்த வேர்ல்டுக்குள்ளே வந்து மேலே ஒரு சிங்கம் நிற்கிற மாதிரி அப்படி வந்து ஒரு ஒரு கல்லறையிலையும் வந்து ஒரு ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. எனக்கு என்ன அர்த்தம்ன்றது உண்மையாக தெரியலை. நான் நினைக்கிறேன் அவங்க இருந்த பதவியிட அந்த குறியீடாக இருக்குமோ அல்லது வந்து ஸ்பான்சர் பண்ணாக்கள்ற குறியீடாக இருக்குமோ என்னன்னு சொல்லி சரியாக தெரியலை. ஆனால் ஒரு ஒரு ஆக்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான இது போட்டிருக்கு, அந்த சிம்பிள் போட்டிருக்குது. இதில் வந்து பாருங்கள்,
அது ஆர்சிபி ஆர்சிபியில இருக்கிற சிம்பிள் மாதிரி, அந்த சிங்கம் வாளோட நிக்கிற மாதிரி ஒரு சிம்பிள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. 22 வயசுல எல்லாம் வந்து நாட்டுக்காக வந்து உயிரை கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் எங்களோட நாட்டில் வந்து நடந்த உள்ளூர் யுத்தங்களில் வந்து நிறைய பேர் எங்களோட 22 வயசு அப்படி நிறைய பேர் இருக்காங்க. உள்ளூர் யுத்தங்களில் வந்து எங்களோட கூட இருந்த மாமா தம்பி தம்பி இல்லை மாமா அவங்கள் மாதிரியான ஆக்களெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து இதை விட சின்ன வயசில் வந்து உயிர் நீத்துருக்குறாங்க. அவங்களுக்கான நினைவு சின்னங்களை தான் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அடியோட அழிச்சிட்டாங்க. ஆனால் வந்து எங்கேயோ வெளிநாடுகளில் நடந்த 2 உலக மகாயுத்தத்துக்கான நினைவு சின்னங்களை வச்சிருக்கிறாங்க. அதோண்டு தான் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் மாறுமென்று நம்புகிறோம், நிறைய விஷயங்கள் மாறி இருக்கேன் மச்சா. அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராமம் உச்சம் பெற்ற ஒருவன் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், கண்டுக்காதீங்க. இலங்கையில் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. அப்படி இருக்கும்போது இதுவும் மாறும் என்று நம்புகிறோம். இந்த பிரச்சனை எங்கே போய் முடிய போகிறோம்? ரெண்டு பேரும் உள்ளதான் போய் இருக்க போகிறோமோ? இப்போது ஒரு சில கல்லறைகள் வந்து ரெண்டும் ஒட்டின மாதிரியே இருக்குது, கிட்ட இருக்குது. நான் நினைக்கிறேன் ஒருவேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருப்பாங்களோ. சரி, போய் பார்ப்போம். ஒரு சில கல்லறைகள் வந்து இப்படி கிட்ட கிட்ட வந்து நெருக்கமாக இருந்துச்சு. என்னடா இப்போ நான் நினச்சிருந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படி இருந்திருப்பாங்களோ, அல்லது குடும்பத்தில் பிரதர்ஸ் அப்படி இருந்திருப்பாங்களோன்னு யோசிக்கும் போது அட்ரஸும் அவங்களோட பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்குது. நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, நீல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க உயிரை விட்டதுக்காக வந்து ரெண்டையும் பேருமே சேர்ந்துருக்கணும்ன்ற ஒரு ஞாபகத்துக்காக வச்சுருக்குறாங்க. சமமாச்சாண்ண சொல்லு. அதில் நல்லா இருக்கு, இந்த வியூலாம் நல்லா இருக்குது. ஆனால் நிறைய செமிட்ரி இருக்குது. அதில் முக்கியமான விஷயம் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தியா, அந்த மரங்களெல்லாம் செமிட்ரிக்குள்ளே வளர்த்து. இந்த பார்க்கும்போதே அந்த ஃபொரின் சைட்டில் வந்து அந்த லண்டன் சைட் அப்படி இந்தியா போனால் வந்து இந்த எப்படி அழகாக இருக்கும் படங்களில் எல்லாம் கட்டுவாங்க. அப்படி இருக்குதான் அழகாக வச்சுருக்காங்க அந்த பிளேஸை. ம், அதுதான் மெயின். அதான் டூரிஸ்ட் பிளேஸ் வரும்போது சந்தோஷமா இருக்கா. ஒரே ஒரு ஃப்ரெண்ட வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இல்லாட்டி எல்லாரும் சும்மா வீட்டு வந்து கேட்பீங்க, இந்த 8000 கடன் வாங்கினோன்னு தர சொல்லுங்க, செத்துட்டான் தரா வேண்டு சொல்லி கடன் கேட்க வந்தாலும் கேட்பீங்கடா நீங்கெல்லாம் இங்க. அப்படியே போகுது, இது ஃபுல்லா காட்டு எங்களுக்கு மாசம்தான். சும்மாவே அவ்வளவு வெலுவு பண்ணி கஷ்டப்பட்டு வீடியோ போட்டாலே ஃபுல்லா பாக்குறீங்கல்ல, இதெல்லாம் ஃபுல்லா போட்டா சரி. ஏன்னா இங்க பார்க்கும்போது பெரிய ஒரு செமிட்ரிட அந்த சிலுவ அடையாளங்கிறது நினைக்கிறேன். இதுல இறந்தாக்கள் வந்து கிறிஸ்தவ சமயத்தை சேர்ந்தாக்கள். ஏன்டா நார்மலாகவே வந்து பொரினஸ் வந்து கிறிஸ்தவ சமயம் தானே, அதனால தான் வந்து இந்த செமிட்ரி மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க, பெருசாக செஞ்சு வச்சுருக்காங்க. பார்க்கும்போது ரெண்டு சைட்டுமே வந்து பெரிய பெரிய மரங்கள் எல்லாம் வச்சுருக்காங்க, நடுவில் தான் வந்து செமிட்ரி இருக்குது. ரொம்பவே வந்து அழகான ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் சொல்கிறதுக்கு வந்து பெருசாக வேறு விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஏழுமான நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இந்த வீடியோ இருக்கும். நிறைய பேர் வந்து வீடியோ பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, நிறைய பேர் பார்க்குறாங்க, நிறைய பேர் லைக் பண்ணுறீங்கல்ல. என்ன குறை குற்றங்கள் எல்லாம் வந்து சொன்னால் தான் நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே தானே? சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கலருக்கு இப்படி நாம பிளக்ஸ் எடுக்கும். நீ கடைசியில் சேனலுக்கு கலர் வைக்காமல் இருந்தால் சரி. ஓகே, மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நார்மலாகவே வந்து இது நிறைய பேருக்கு ட்ரிங்கோ வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் வந்து தெரியாத நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.